முன்னாள் அமைச்சர் காமராஜ் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் சோதனை நடத்தி வருவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் திமுக அரசு மற்றும் லஞ்ச ஒழிப்புத் துறையின் நடவடிக்கையை கண்டித்து அதிமுக தொண்டர்கள் மறியலில் ஈடுபட்டனர். அதிமுகவை அரசியல் ரீதியாக நேரடியாக எதிர்கொள்ள முடியாத திமுக அரசு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் சோதனை நடத்துவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். அரசியல் பழிவாங்கும் செயல்களில் ஈடுபடுவதை திமுக அரசு நிறுத்திவிட்டு மக்கள் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ள நிலையில் திமுக அரசு அதில் கவனம் செலுத்தாமல் தங்களை தாங்களே விளம்பரம் படுத்திக் கொள்வதிலும் உதயநிதிக்கு பட்டாபிஷேகம் செய்வதிலும் மட்டும் குறிக்கோளாக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். வழக்கு போடணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும், முன்னாள் அமைச்சர் மீது பொய் வழக்கு போடணும், கழக முன்னோடிகள் மீது பொய் வழக்கு போடணும், இப்படிப்பட்ட ஒரு வேலையைத்தான் இந்த ஒரு வருஷமாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது தொடர்ச்சியாக இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் மீது காவல்துறை கையில் வைத்து டிவிஎஸ்ஐ ஏவி விட்டு இன்றைக்கு ரைடு என்ற போர்வையில் ஒரு முன்னாள் அமைச்சர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தலாம், அவருடைய கழகப் பணிகளை வந்து ஒரு தொய்வு ஏற்படுத்தி அதன் மூலம் வந்து கழகத்தை இல்லாமல் ஆக்கி விடலாம் என்று சொன்னால் இந்த பூனை கண்ணை முடிச்சாங்க நினைக்குமா, உலகம் இருந்துச்சு நினைக்குமா, அந்த மாதிரி தான். அதிமுகவில் எடப்பாடி தலைமையில் ஒற்றை தலைமை ஆக்கிவிட்டால் தங்களுக்கு பிரச்சனையாகிவிடும் என பயந்து திமுக நேரடியாக இந்த செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் ஒற்றை தலைமையை தடுக்கும் நோக்கத்துடன் தற்போது லஞ்ச ஒழிப்பு சோதனையை ஏவிவிட்டுள்ளதாகவும் அதிமுக சட்டப்பிரிவு ஆலோசகர் இன்பத்தூரை குற்றம் சாட்டினார். வலுவான இயக்கம் அதிமுக தான், அந்த இயக்கத்தை ஒற்றை தலைமையின் கீழே கொண்டு வரணுங்கிற எண்ணம் பொதுமக்கள்கிட்டே வந்திருக்கு. அதிமுக மட்டும் இல்லை, பொதுமக்கள்கிட்டே வந்திருக்கு. ஆக அதிமுக எடப்பாடியார் தலைமையில் ஒற்றை தலைமை உருவானா அது தங்களுக்கு ஆபத்தாகிவிடும் என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு திடமாக நம்புகிறது. எனவே அதை முறியடிக்கிற விதத்தில் அதிமுகவில் உள்ள திமுகவினுடைய இரகசிய நண்பர்கள், கள்ள உறவு வைத்திருக்கிற இரகசிய நண்பர்கள் மூலமாக இந்த ஒற்றை தலைமை வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதிமுகவிலேயே திமுகவின் இரகசிய நண்பர்கள் உள்ளதாக கூறிய இன்பதுரை காமராஜுக்கு தொலைபேசியில் அழைத்த நிலையிலும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் தெரிவித்தார். அதிமுகவிலேயே திமுகவுடைய இரகசிய நண்பர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லலைங்க, பத்திரிகைகள் ஏற்கனவே எழுதிச்சு, பொதுமக்கள் பேசுகிறாங்க, தொண்டர்கள்ட்ட ஒரு குரல் இருக்குது. எனவேதான் இரகசிய நண்பர்களை, திமுகவினுடைய இரகசிய நண்பர்களை தவிர்த்து விட்டு அதிமுகவுக்கு திமுகவை எதிர்க்கும் வலுவான ஒரு தலைமை வேண்டும் எடப்பாடியாரை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே லஞ்ச ஒழிப்பு சோதனையை கண்டித்து காமராஜ் வீட்டின் முன்பு குவிந்த தொண்டர்கள் போராட்டம் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திமுக அரசு மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறையினருக்கு எதிராக அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து பாதுகாப்பு கருதி அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் காமராஜ் வீட்டின் முன்பு குவிந்துள்ள தொண்டர்களுக்கு மதிய உணவாக தயிர் சாதம், சாம்பார் சாதம் வழங்கப்பட்டு வருகிறது. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.